ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு சம வீடியோ தான். என்னென்னா டியோ தான் போயிருந்தோம். டியோவில் பார்த்தீங்கன்னா 17 கீழ், நான் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 கீழ் அடிச்சிருக்கேன். அது எப்படி தான் வந்து மாற்றினானுன்ட்டு உண்மையாக எனக்கு தெரியல. நம்ம சுற்றி சுற்றி தேடுவோம், பட் ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டானுங்க. பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டினானுங்க, செம வேறு லெவலில் போச்சு மேட்ச். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3-2 likes வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்கலாம். அந்த 3-2 likes பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தே ஆகணும். பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து அந்த லைக் பட்டன் வந்து அழுத்தி விட்டுருங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 squad பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க. இறங்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், ஷார்ட் கன் தூக்கினு ஓடுறான். ஷார்ட் கனுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், அவனுக்கு அடிக்கிற அட்டி இருக்குது. எப்பா ஷார்ட் கன் பிளேயர்னா கிட்ட போகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. உண்மை சொல்லப்போனால் ஷார்ட் கன்னால் கிட்ட போகாதீங்க. கிட்ட போனால் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு 2 அடி தான் முடிஞ்சு விட்ருவானுங்க. ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயப்படக்கூடாது, போய் அடிக்கணும். அது எப்படி அடிக்கணும்னா கொஞ்சம் லாங்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும், கிட்ட போகக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் பயப்படல, எங்கே போயிட்டான் தெரியலையே. வீட்டுக்குள்ளே போனால் ஷார்ட் கன்னாக எப்படி ஃபட்டேன்னு கேட்டால், ஷார்ட் கன்னாக மற்ற கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் கன்னா இல்லை ஆப்போனன்ட் வேறு எதாவது கன்னான்னு கேட்டால் ஷார்ட் கன் தான். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட் கன் வச்சுருந்தான் தெரியலையே, பயப்படல. ஷார்ட் கன் யூஸ் பண்ண தெரியாதோ என்ன மாதிரி யூஸ் பண்ண தெரியாது. உண்மை சொல்லப்போனால் ஷார்ட் கன்னு எதை கூப்பிட்டுதானுமா பார்த்தீங்கன்னா அடிப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் யூஸ் பண்ண தெரியாது, யூஎம்பி வச்சுருக்கான் போல். நான் கூட ஷார்ட் கன் நினச்சேன், ஏதோ நெருப்பு மாதிரி இருந்துச்சு, பட் ஷார்ட் கன் எனக்கு தெரியல. ஓகே, அவன் டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேடி வருவானுங்க. இந்த பக்கம் இப்போ ரெட் ஷர்ட் பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா பங்கம் வேறு லெவல் சொல்லலாம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுல. ரைட்டோ தடிக்கா லெஃப்ட்டோ தடிக்கா, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஎம் ஃபயர் வந்து பார்த்து சொல்லிட்டேன். இங்கே ஒருத்தவன் ரோஸ் சட்டை போடு சாமாட்டி இல்லை வேறு லெவலு. ஓகே, அப்படியே இன்னும் யார் லைக் பண்ணலையோ மறக்காமல் வந்து அந்த லைக் பட்டனை வந்து அழுத்தி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, நமக்கு பேச தான் வரமாட்டேங்குது. உண்மையை சொல்லப்போனால் எப்படி பேசுறதுன்னே தெரியல. சரி ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்புறம் வேகமாக என்ன பண்ணுறது, கிளாக் டவர் இருந்து ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்தான். இங்கே வந்தோடனே பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் வந்திருப்பான். அந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பாவம், அவன் டீம்மேட்ஸ் விட்டு தனியாக வந்திருப்பான் போல். அவன் டீம்மேட்ஸ் மேலே எங்கேயா இருக்கானான்னு தெரியல ஃபேக்ட்ரி மேலே. பயப்பில் பாரில் என்ன போனா பாரில் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானா, இல்லை கொஞ்சம் நான் முன்னாடி வந்திருந்தானா, அந்த பாரில் நான் குளித்திருப்பேன். பட் அவன் குளித்து என்கிட்ட மாட்டிக்கிறான். ஸோ சேட் போடு கொய்யால், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வேகமாக பார்த்தீங்கன்னா போச்சு நாக்குதான். நமக்கு இந்த ஏரியா விட்டால் வேறு ஏரியா தெரியாது, எல்லாம் தெரியும் பட் போக மாட்டோம். நாங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எங்கே சர்வே பண்ணியிருப்போம்னா அப்படியே இந்த ரவுண்டிங் தான். கிளாக் டவர், அப்புறம் ஃபேக்ட்ரி, போச்சுனாக், அப்புறம் பீக், அப்புறம் அபிமா சக்தி, இந்த ரவுண்டிங் தான். மற்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வாய்ப்பே எல்லாம் போகிருக்க மாட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணு என்ன பண்ணுறீங்கன்னா கிளாக் டவர் வாங்க. முதல்ல வந்து லாபியில் வந்து தெரிஞ்சிருந்தால் லாபியில் வந்து உட்காந்து எழுந்துருங்க. அப்படி இல்லையா கிளாக் டவர் வாங்க, கிளாக் டவர் வந்து உட்காந்து எழுந்திங்கன்னா நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஓ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் போல, நமக்கு தெரிஞ்சவங்க போல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஃப்ரெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக வந்து ப்ளே பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது வந்திருக்கீங்களான்னு தெரியல. வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வந்திருந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் தான் அது, வேறு லெவல் சீனு. மெடிக்கிட் போட மாட்டேன், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஒருத்தன் வந்தானா வந்து நம்ம இப்போ ட்ராக் பண்ணனா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, அந்த சீன் தான் இது, வேறு லெவல் சீன் இல்லை. ஓகே, நம்மளால் பார்த்தீங்களா பொறுக்கிறதுக்கு என்ன வேகம், பொறுக்கிறதுனா ஆள் வேகமாக ஓடிடுறாரு தலைவர். ஓகே, நம்ம மெடிக்கிட் போட்டு அங்கே தேவையான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஓடு ஓடுன்ட்டு எங்கே ஓடுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமான சக்தி தான், நம்ம ரூட்டே தானே. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஆட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்தால் நமக்கு போடுறோன்னே விடுவாங்க. அந்த ஆட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை போடணுன்ட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட தப்பிச்சு போனோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்தாங்கன்னா போனோன்ட்ட தெரியும், ஒரு சிலர்லாம் தெரியும் ஆட்டர்ஸ். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா நாங்கள் வந்து சேஃப் ஆகிடுவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ப்ளே பண்ணுவோம், செத்தாலும் பரவாயில்ல மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ப்ளே பண்ணுவோம். அதே அந்த ஆட்டர்ஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவோம், அவங்களை பார்த்தீங்கன்னா வச்சு செய்வோம். அடப்படா ஸ்கோப் போட்டு மட்டும் அடிக்க தெரிஞ்சால் நம்மளை யாரும் கையில் பிடிக்க முடியாது, பட் ஸ்கோப் போட்டு அடிக்க வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒன்று ட்ராக் ஸ்கோப் இல்லாத அடிக்கிறவனுக்கு ஸ்கோப் போட்டு அடிக்க தெரியாது போல், ஸ்கோப் போட்டு அடிக்கிறவனுக்கு அப்படி அடிக்க தெரியாது போல. இதே அங்கே உள்ள பண்ண முடியாது, சத்தான்டா வேறு லெவல். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா டவருக்கு மேலே இருக்கான், அந்த டவருக்கு மேலே வந்து இருக்கான், லேண்ட்மில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, மேலே தான் இருக்கான். பயப்படாது, எலிமினேட் ஆகிடும் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அந்த ட்ராப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொன்னாங்க, சரி அங்கே இருக்கானே அவங்ககிட்ட போகலாம் பார்த்தா. இப்போ பாருங்கள் ஒரு எலிமினேட் வரும், அந்த எலிமினேட் பார்த்தீங்கன்னா டவருக்கு மேலே இருந்தா இல்லையா, அவன்னா ஐயோ பாவம் வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேர்த்து போயிட்டான். டவருக்கு மேலேருந்து எலிமினேட் ஆகிட்டான் சின்ன பையன்.
ஓகே, நம்ம விஎம் ஃபயர் போயிட்டு போடலான்ட்டு மேலே ஏறினாரு. எங்கட ஆளை கவனம், ஆளை கண்ட கதர்றாரு. அவன் தான் ஹெல்மெட் ஆகிட்டான். ஓகே, இவனை போட்டுட்டு உடல் பார்த்தீங்கன்னா லூட் எடுப்போம். லூட் எடுத்துட்டு மேலே போவோம். மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வருவானுங்க, அவங்களாம் வருவானுங்க, ஜோன் பக்கத்துலேருந்து வருவானுங்க. போயிட்டு சர்வே பண்ணிட்டு வருவானுங்க போல். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கில் வந்து அடிக்கணும்னு நினச்சா சர்வே பண்ணாதீங்க. முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருங்க. சுற்றிட்டே இருந்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கிடைப்பாங்க. எனிமி கிடச்சா தான் கில் பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது தான். கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடாது இல்லையா. நம்ம வந்து நம்ம இஷ்டம் போல தான் விளையாடணும். கேம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் விளையாடணும், அப்படி தான் விளையாடணும். ஜாலியாக ப்ளே பண்ணுங்கள், ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் ஒருத்தருக்கானா அடையாடுறான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ட் ப்ளூ ஆலன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஎம் ஃபயர் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவுட்டிங் போவேன், வாடா தலையை காட்டுறா, தலையை காட்டுறான்ட்டு பார்த்தீங்கன்னா போவேன். தலையை காட்டினா வந்து ஹெட் ஷாட் அடிப்பணா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கான்ஃபிடென்ட் தான் வெளியே தலையை காட்டினாவே வந்து அடிப்பினான்ட்டு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே குளர ஆரம்பித்தா அது இருக்கிறது ஃப்ளோவில் போச்சு. அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்து அடிக்கத்துக்கோங்க. அடிக்கத்துட்டா நம்ம தான் கிங்கு, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வராது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வரும், நல்ல ஃபோனாக இருந்தால் வரும். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்ட்டு சொன்னீங்க. அது ஃபோன் பொறுத்து இருக்குது ப்ரோ. ஃபோன் ஒரு நல்ல ஃபோனாக இருந்தால் வரும், அப்புறம் கொஞ்சம் லேகிங் அந்த ஃபால்ட்லாம் இருந்துச்சுன்னா வரது கொஞ்சம் கஷ்டமாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் வாங்குவீங்க இல்லையா, அப்போ பாருங்கள், அப்போ வந்து வச்சு செய்யுங்க. பறக்கூடலாம் பார்த்தா அவனாக பறக்கிறான், நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ கெட்ட போயிட்டோமே, கெட்ட போனால் அடிக்க வராதே. அவ்வளோதான், மொத்தத்தில் அடித்து விட்டோம். அங்கேருந்து பார்த்தா இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் வருவான், பேக் சைடில் வந்துடுவான் பையன். டப்புன்னு நமக்கு வர என்ன சொல்கிறது, கரெக்டாக நான் வந்து ஃபார்மில் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டேன். நம்மளால விஎம் ஃபயர் வெறித்த நம்ம போட்டாரப்பா, வேறு லெவல். ஓகே, அங்கே ரெண்டு பேர் ஓடுறானுங்க. ஓடுறானுங்களா, ஸ்கோப் போட்டு அடிக்க வராது, இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, கார் எடுத்தோம்லாம் பார்த்தா ஏறது காட்டில், ஏறது காட்டலன்றாரு. ஏறது காட்டலையா, என்ன யார் சொல்கிறா நீ வேற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப காட்டலன்றாரு. அப்போ காட்டுதுரா காட்டுதுரான்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுதுனோடனே ஏறிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு வந்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போவோம். எங்கே போவோம்னா அந்த டவருக்கு மேலே இருப்பானுங்க பசங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவான் பொழுது, பயத்துலேயே ஆஃப்லைன் போயிட்டானோ என்னன்னு தெரில. மேலே இருக்கான், ஒரு கிரனேட் போடுவேன், போடு ஒரு கிரனேட், அவ்வளோதான். ஒரு கிரனேட் நல்லா போய் உள்ளே உட்காந்துச்சு, அவ்வளோதான், கண்ணார் வந்துடுச்சு போல். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வாத்தியார் வீட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டான். மேலே ஆஃப்லைனு, அடாடா நமக்கு கிடைச்ச அடிமை விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போட்டோம். அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டு அவனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்லாம் பார்த்தீங்கன்னா எடுப்போம். லூட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த தேவை பார்த்தீங்கன்னா அதிகம், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகம் எக்கச்சக்கமான லூட். அப்போ க்ளோவெல்லாம் போடுறாங்கன்னா எப்படி வந்து கச்சக்கச்சக்கத்துன்னு உடைக்கிறாங்கன்னா ஆமாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து புல்லட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக, இப்போ நானே பாருங்கள் எவ்வளோ புல்லட், ஒரு 250 புல்லட் வச்சுருக்கேன். அது போல் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருந்த ஒன்று. ஷார்ட் கன் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா 300 மேலே வச்சுருப்பாங்க. ஷார்ட் கன் வந்து ஒரு 50 புல்லட் இருந்தால் போதும் மேட்ச்சுக்கு. ஐயா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிட்ட கூட வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்து சும்மா பார்த்தீங்கன்னா எத்தனை க்ளோவால் போட்டாலும் 4 அடியில் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வேலை பண்ணுறாங்க, க்ளோவால் உடச்சி நம்மளுக்கு போட்டுருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 8 பேரோ, நாங்களாக தான் 6 பேர். இங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்கும், சாம சம்பவம். அவங்க இருக்கான ஹெட் ஷாட், அவ்வளோதான். கடைசி ஒரு குண்டில் விழுந்துச்சு. நான் வந்து எங்கே என்ன போட்டுருவோன்ட்டு க்ளோவால் போடலான்ட்டு போட்டால் பயப்பில் நாக் ஆகிட்டான். நல்ல வேலை, இங்கே பாருங்கள் எங்கே ஒருத்தன் வந்துட்டான், இதுதான் சாக்கு, கிட்ட போய்ட்டு நம்ம மடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டான். பிளாக் ஷிப் டாப் அப் பண்ணி க்ளோவெலாம் வாங்கியிருப்பான் போல. வாடி குட்டி வா 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 வா, ஐயோ செத்துட்டானா. சுடவே இல்லை, ஒரு சுடு சுட்டு இருந்தால் எனக்கு ஹெட் ஷாட் வந்திருக்கோம், பட் சுடலை. அது சொல்ல மறந்துட்டேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் இல்லை, எல்லாமே ஆவரேஜ் பிளேயர். நானே ஆவரேஜ் பிளேயர் தான், என்னோட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிளேயராக வந்திருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 17 கில்டு. இல்லைனா நம்மளை உசுரோட விட்டுருப்பானுங்களா, வச்சு செஞ்சுருப்பானுங்க. வரமாட்டானுங்களே, இன்னும் 2 பேர் இருக்கானுங்களே, வாங்கடா அடி. எவ்வளோ நேரம் அந்த மேட்ச் வந்து விட்டுறக்கூடாது, எப்படியாவது போர் அடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு வெறி. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போச்சு, அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அசிங்கமாகிடும்ல, எத்தனை பேரை கில் பண்ணிவிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்ம விஎம் ஃபயர் போகிறாரு, விஎம் ஃபயர் ஜி க்ளோவெல்லாம் போடுறானுங்க. பேக் சைடில் பாம்பு போட்டோம்லையே, அது க்ளோவல் போட்டுருப்பானுங்க போல. இன்னொருத்தன் வேறு எங்கடா இருக்கடி, எங்கடா விஎம் ஃபயரு, அடா பாயிங்களா விஎம் ஃபயரை போட்டாச்சா. இல்லை நான் ஒரு 20 கில் பண்ணியிருக்கலாம், விஎம் ஃபயர் வேறு பார்த்தீங்கன்னா கில் அடிச்சு விட்டார். அவர் கில் அடிக்க மாட்டார், இந்த மேட்ச்னு பார்த்து கில் அடிக்கணுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டார். இந்த இடத்துல ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் போட்டால் போகலாம் அவங்களுக்கு போட்டாங்க. புஷ் பண்ணி
அவனுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோவல் சம்மர் டேமேஜ் வேறு லெவல் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டானுங்க. இங்கேருந்து கிரானைட் போட்டால் போகும், பட் கிரானைட் என்கிட்ட இருக்கா? ஸ்மோக் பேங்க் போடுவேன். ஸ்மோக் பேங்க் போட்டோன்னே பாசியில் ஏர்லேயே பார்த்தீங்கன்னா விடிஞ்சு விட்ருவோம். அது கிரானைட் இல்லை போல், அதான் ஸ்மோக் பேங்க் போட்டிருப்பேன். போடுவேன் ஏர்லேயே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிரும். டமா அவ்வளோதான், ஏர்லேயே வந்துச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, க்ளோவல் போட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டேன். இப்போ நான் வந்து ஜம்ப் பண்ணி க்ளோவில் போட்டிருப்பேன், நீங்கள் ஜம்ப் பண்ணி க்ளோவில் போடாதீங்க. அப்படியே மூவிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளோவல் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்து விந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணாதீங்க. இன்னொரு க்ளோவல் போடுவேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஎம் ஃபயரை வந்து க்ளோவில் பிரேக் பண்ண சொல்லுவேன். ஒரு பக்கம் நான் கேட்டேன்னா ஹெட் ஷாட்டு. அப்புறம் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, ரெஸ்க்கே புஷ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவனுக்கு ஒரு போடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? டன். ஓகே, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு கேட்குறவங்க கேளுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.